SRMP or Global Railways in Chennai during the Siradiki, December Madam Yirbatindam Tedi, or Natkal on Mehasutula, Munpadivaki, 8008 800 800. மெக்ஜம் புயல் மற்றும் மழை ஓய்ந்தும் மின் விநியோகம் வழங்கப்படாததை கண்டித்து சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆர்கே நகர தொகுதிக்குட்பட்ட கருமாரியம்மன் நகரில் 5 நாட்களாகியும் மின் விநியோகம் செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சாரம் இல்லாமல் மிகுந்த சிரமப்படுவதாக வேதனை தெரிவித்த அவர்கள் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னையை அடுத்த புழல் பகுதியில் உள்ள ராகவேந்திர அவென்யூ, கந்தக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததை கண்டித்து கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியில் மழைநீரே இல்லாத நிலையில் மின் விநியோகம் இல்லை எனவும் இதுகுறித்து பலமுறை புகாரளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மழை வெள்ளத்தில் சிக்கி பழுதடைந்த இருசக்கர வாகனங்களை பழுதுபார்க்கும் பணி தாம்பரம் பகுதியில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் உள்ள மோட்டார் சைக்கிள் பழுது நீக்கும் கடைகளில் ஏராளமான வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு சரி செய்யப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட திருவழிசை, மேல்மனமீடு, பூந்தவல்லி உள்ளிட்ட பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, போர்வை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அந்த வகையில் பூந்தவல்லி மற்றும் திருவழிசை பகுதிகளில் பொதுமக்களுக்கு நிவாரணமாக வழங்கப்பட்ட அரிசி பைகளில் காலாவதியான தேதி அச்சிடப்பட்டிருந்தது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன.